Hello student, In this video you are going to learn about the fungus of Sergospora. Adha unga syllabus la Sergospora endra poonjai irukku, so adha pathi dhaan neenga paaka poringa. Sergospora pathina is a class Deuteromycetes. Adhavadhu vagai paadu nadathumbo solipen, Deuteromycetes oru vagai வகுப்பு கொண்ட ஒரு வகையான பூஞ்சை. இதனுடைய வகைப்பாட்டு நிலை சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிவிஷன் மைக்கோட்டா, சப் டிவிஷன் யூ மைக்கோட்டினா கிளாஸ் டியூட்ரோமைசிட்ஸ், ஆர்டர் முனிலியல்ஸ், ஃபேமிலி டெர்மிடேசி, ஸோ ஜீனஸ் செர்கோஸ்போரா. தீஸ் ஃபங்கஸ் is responsible for Ticka disease, that is called Sergospora spersinus species. அதாவது கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதாவது நிலக்கடலை தாவரத்தில் Ticka disease அல்லது இன்னொரு பேர் லீவ் ஸ்பாட் Ticka நோய் அல்லது இலைப்புள்ளி நோய்களை உருவாக்கக்கூடிய பூஞ்சை தான் இந்த செர்கோஸ்போரா. இதனுடைய வகைப்பாட்டு நிலையை சொன்னேன். ஸோ அடுத்து அதனுடைய மைசீலியம் ஸ்ட்ரக்சர் என்ன, உடல் அமைப்பு எப்படி இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். த மைசீலியம் ஆஃப் செர்கோஸ்போரா பெர்சனடைஸ் இன்டர் செல்லுலா ப்ரௌன் செப்டேட் அண்ட் பிரான்ச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயும் உங்களை சொல்லியிருப்பேன், பூஞ்சையுடைய உடலம் பார்த்தீங்கன்னா மைசீலியம் சொல்லும். அந்த மைசீலியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் செல்லுலார் செல்களுக்கு, அதாவது ஓஸ்டிசிஸ் சொல்லக்கூடிய ஓம்பூரி தாவரத்தில் பார்த்தீங்கன்னா செல்களுக்கு இடையே காணப்படும். ப்ரௌன் பழுப்பு நிறத்தில் காணப்படும். செப்டேட் காணப்படும், அது செப்டேட்னா குறுக்கு சுருக்கணும். பிரான்ச் பல கிளைகளாக இருக்கும். நீங்கள் அடுத்த பிக்சரில் பார்க்கலாம் அதனுடைய அமைப்பு. இப்போ பார்க்குற ஃபிகர் பார்த்தீங்கன்னா, பிக்சர் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு கிரவுண்ட் நட்டுடைய லீஃபில் நீங்கள் பார்த்துலாம் டாட்டாக சம் பேட்சஸ் பிளாக் கலர் இருக்கு இல்லையா. இது என்ன பார்த்தீங்கன்னா, அதனுடைய செர்கோஸ்போராவுடைய கொன்னிடியாக தான் காரணம், அது வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ இது உணவு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரி தாவரத்துலேருந்து எடுத்துக்குது. எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஆஸ்டோரியா என்ற உறிஞ்சு குழல் மூலமாக அந்த திசுக்களிலிருந்து உணவு எடுத்துக்கும். த மைசீலியம் ப்ரொடியூஸ் கொனிடியோ ஃபோர், அதாவது அந்த மைசீலியம் பார்த்தீங்கன்னா கொனிடியோ ஃபோர் என்ற அமைப்பை உருவாக்கும். தட் கொனிடியோ ஃபோர் பிஎஸ் கொனிடியா, அதாவது அந்த கொனிடியோ ஃபோர்லேருந்து கொனிடியா என்ற ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். அவ்வாறு வெளியே அந்த கொனிடியா பார்த்தீங்கன்னா பிளாக்கில் இருக்கும், கருப்பு கலர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இலையில் பற்றி உங்களுக்கு கருப்பு கருப்பாக தெரியும். ஸோ மைசீலியம் ஆஃப் மொத்தம் செர்கோஸ்போரா ரெண்டு வகையான ஸ்பீசிஸ் இருக்குது. ரெண்டு வகையான ஸ்பீசிஸ் உடைய மைசீலியம் பார்த்தீங்கன்னா சம் வேறுபாடு இருக்குது. தட் வாட் ஆர் த ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா, செர்கோஸ்போரா பெர்சனேட்டா, செர்கோஸ்போரா அராக்டிகோலா. ஸோ ஃபிகர் பார்த்தீங்கன்னா, செர்கோஸ்போரா பெர்சனேட்டாவில் பேச்சஸ் பார்த்தீங்கன்னா டாட்டர் பெருசாக இருக்கும், இர்ரெகுலராக இருக்கும் ஷேப். அந்த அதாவது கரும்புள்ளிகள் பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருக்கும், சிறியதாக இருக்கும், நீங்கள் பிக்சர்லேயே பார்க்கலாம். அடுத்தது அராக்டிக் கோலா ஸ்பீசிஸ்னு பார்த்தீங்கன்னா, டாட்டர் பார்த்தீங்கன்னா டாட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஸ்பாட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதாவது ரெண்டு ஸ்பீசிஸ் ரெண்டுடைய மைசீலியத்தையும் பார்த்தீங்கன்னா வேறுபாடு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு செர்கோஸ்போரா அராக்டிக் கோலாவுடைய மைசீலியம் பார்த்தீங்கன்னா, அது இன்டர்செல்லுலார் அல்லது இன்ட்ராசெல்லுலாக இருக்கலாம், அதாவது திசுக்கள் உள்ளே அல்லது வெளியே காணப்படலாம். இட் டட் நாட் ப்ரொடியூஸ் ஆஸ்டோரியா. ஸோ இந்த அராக்டிகோலா ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி நம்ம பார்த்தீங்கன்னா ஆஸ்டோரியா என்ற உறிஞ்சிக்கொள்ள உறுப்பை உருவாக்குவதில்லை. அதை மைசிலும் பார்த்தீங்கன்னா பிரான்ச் எலாங்கேட்டட் செப்டேட் அண்ட் ப்ரௌனிஷ் இன் கலர். அந்த அராக்டிகோலாக்குடைய கொரிடோ ஃபோர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, 42 மைக்ரோமீட்டர் லாங் நீளம் இருக்கும்.
geniculate and septate. They are yellow brown in color and produce upper surface of leaf. அதாவது மஞ்சள் பழுப்பு நிறம், அந்த மஞ்சள் பழுப்பு கலந்த கலரில் தான் என்ன அந்த கொனிடியா உருவாகும். அடுத்தது செர்கோஸ்போரா அராக்டிகோலா, அதோடைய கொனிடியோ ஃபோர் பார்த்தீங்கன்னா அதுவும் 22லேருந்து 44 மைக்ரோமீட்டர் லாங் இருக்கும். செப்டேட் ஜெனிகுலேட் the emerge out of the cluster by rupturing the epidermis. So அந்த எபிடெர்மிஸ் மேல் போகல கிளஸ்டர் அதிகமாக வெளியே வரும். ஓகேவா? அடுத்து ஸோ அப்படி உருவாகும்போது இந்த ஸ்பீசிஸ் உடைய சிம்டம் எப்படி இருக்கும்? லீஃப் உடைய த லீவ் சர்க்குலர் லீவ் ஸ்பாட் அப்பியர் ஆன் த லீவ்ஸ் சிம்டம் அறிகுறி சொல்லலாம். த ஸ்பாட்ஸ் ஆர் ப்ரௌன் இன் கலர் ட்ரையிங் ஆஃப் த ஃப்ளவர் சாரி லீவ்ஸ். அதாவது இலையுடைய மேற்பகுதியில் சர்க்குலர் ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு லீவ் ஸ்பாட் காணப்படும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ப்ரௌன் கலராக இருக்கும். இலை பார்த்தீங்கன்னா காய்ந்து போகிற நிலைமை வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீஃபுலேஷனாக, அதனால் என்னாகும் இலை உதிரத் தொடங்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய அறிகுறிகள். அடுத்தது பெர்சனேட்டாவுடைய பார்த்திங்கன்னா லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும், சர்க்குலர் டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் லீவ் ஸ்பாட் வித் 1 to 6 மில்லிமீட்டர் டயாமீட்டர். இப்படி உருவாகிற நோய் பார்த்திங்கன்னா அடுத்து எப்படி பரவுது, இஸ் கால்டு டெசிமினேஷன். இது இப்போ பார்க்கக்கூடிய ஃபிகர் பார்த்திங்கன்னா அதனுடைய நீங்கள் இப்போ அதாவது கொனிடியோவுடைய ரெண்டு ஸ்பீசிஸ் கூடிய கோனிடியோ ஃபோருடைய வேறுபாடு எப்படி எப்படி. ஸோ அடுத்தது டெசிமினேஷன் எப்படி பரவுது. ஸோ திஸ் டிசீஸ் இஸ் டெசிமினேட்டட் பை விண்ட் ஃப்ரம் லீஃப் டு லீஃப். ஸோ காற்றுல ஒரு லீவில் ஒரு இலையில் உருவான லீஃப் பார்த்திங்கன்னா அடுத்த வேற எங்கேயோ பறந்து போய் அந்த பகுதிக்கு போகும்போது அது மூலமாக பறக்கும். ஸோ த கொனிடியா ரிமைன் வயபிள் இன் த சாயில் ஃபார் ஏ லாங் டைம். ஸோ அந்த கொனிடியா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உறக்கநிலை அமைதியாக அங்கே சாயிலில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் 3 days ஆஃப் த ஹை ஹியூமினிட்டி, ஸோ ப்ரொலாங் லோ டெம்பரேச்சர் அண்ட் டியூ ப்ரமோட் சிவர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ அதுக்கான பீரியட் அது எந்த காலம் வரும்போது, அதாவது அதாவது ஹியூமிடிட்டி பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும்போதும், அது 3 நாளுக்கு தொடர்ச்சியாக லோ டெம்பரேச்சர் இருக்கும்போது இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அது இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான், கண்ட்ரோல் மெஷர். ஸோ அந்த டிசீஸ் வந்துட்டால், டிக்கா டிசீஸ் வந்துட்டால் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் ஆஃப் த டிசீஸ் பிளான்ட் டெப்ரீஸ் ரெடியூஸ் பை த சோர்சஸ் ஆஃப் இனாக்குலம். அதாவது நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் இலைகள் அது மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், எரிச்சிடணும். ஸோ அதன் மூலமாக அதை பரவதை தடுக்கலாம். ஸோ 2 to 4 years த கிராப் ரொட்டேஷன் ஆஃப் அண்ட் கட்ஸ் டவுன் டு த ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ பயிர் சுழற்சி முறையில் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 ஆண்டுகளோட பயிர் சுழற்சி, அது ஒரே கிரவுண்ட் அவுட்டாக போடாமல் மற்ற பயிர்களை சொல்லும் உற்பத்தி செய்யும்போது பயிர் செய்யும்போது அதனுடைய நோய் பரவும் தன்மையை கம்மி பண்ணலாம். அடுத்தது த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் டெசிமினேட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் மூலமாக அந்த சீடை பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். அடுத்தது பை ஸ்ப்ரேயிங் கார்பன்சென்டாசின் ஆர் பினோமைல், அதனுடைய பர்சன்டேஜ் வந்து 0.03% கிராப்புக்கு இன்ஃபெக்டட் கிராப்புக்கு ஸ்ப்ரே பண்ணோன்னா இது மூலமாக அதை தடுக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா பை ட்ரீட்டிங் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வித் அக்ரோசான் ஜிஎன் அல்லது 0.5% ஆஃப் காப்பர் சல்ஃபர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் ஷோயிங் த சீட்ஸ் வி கேன் ட்ரீட்டட் வித் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வித் அக்ரோசானுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணி விதையை விதைக்கலாம். அல்லது சம் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, அந்த வெரைட்டி கண்ட்ரோல் அது பயிரிடும் மூலமாகவும் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். திஸ் இஸ் அபவுட் செர்கோஸ்போரா. தேங்க்யூ.